தமக்கு அடுத்து இருப்பாரே அவர்கள் கண்ணுடன் பார்ப்பதும் இல்லை. நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு சேர்த்து இவர்களுடைய பாவங்கள் ஏதாவது இவர்களுடைய ஆன்மங்களை பாற்றிக்கு தடையாக இருந்தார், இவர்களுடைய பாவ மன்னிப்பு இறைவன் தாமே கொடுத்து அவர்களை நித்திகளை பாற்றிக்கு கொடுக்கும்படியாகவும், மேலும் எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருப்பாவியரை ஏற்றுக்கொள்கின்றேன். பாவமே என் பெரும் பாவமே எல்லாம் வல்ல இறைவன் அம்மே இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் சபிப்பமாக இறைவா உம்முடைய திருமகன் சாவை வென்று விண்ணகத்திற்கு கடந்து செல்ல செய்தீர்கள். அதனால் உம்மடியார்கள் இவர்கள் இம்மை வாழ்விற்கு உரியவற்றை வாய்க்கால் நீரை போல் அவர் அதை தம் விருப்பப்படி திரும்பி விடுகிறார். மனிதனுடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்படிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொன்னாரிடம் பணி சென்று காணப்படும் பாவங்கள். வேலை செய்தவர்கள் பற்றாக்குறையில் இருக்க ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரை எவன் பாதை பொத்திக் கொள்கின்றானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர். ஆனால் இவர்களுடைய இறப்பு சொல்லுகிறது விடயம் அப்படியே தான் இருக்கும். கடைசி வரை இவங்க என்னப்பால இருந்தாங்க, ஒரு பகை உணர்ச்சியால, ஒரு வெறுப்பால, ஒரு ஆணவத்தால, அதிகாரத்தால இருந்திருக்காங்க. இவங்களோட இறப்பு நடந்த நிகழ்வுல இருந்து நாங்க படிச்சு கொள்ளக்கூடிய விடயம் ஒன்றே ஒன்று. இவங்களோட இறப்பும் எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தர்ற விடயமும் ஒன்றே ஒன்று. இவங்க ஒவ்வொருத்தரும் இப்போ எழுதி வந்தாங்கன்னா சொல்லக்கூடியது இதாங்க, அதாவது நாங்க செத்து போனது ஒரு பகவி உணர்வாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட குடும்பத்துக்குள்ள சமாதானத்தோட வாழுங்க. அதாவது ஒருவர் மற்றவருக்காக உடலும் மிரசமுமாக விமார்பனமாக அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 நடந்த மிகவும் ஒரு மன்னிக்க முடியாத அப்பாய் வீரர்களுக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவம். இங்கே நாளே 32 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுதும் அந்த ஆண்டுகள் நேற்று நடந்த மாதிரித்தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஆனால் இதிலே ஒரு வரலாறு மறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வரலாறு மறைகின்ற பொழுது இதிலே நடந்த சம்பவங்கள் எதுவும் மற்றவர்களுக்கு தெரியாத அளவில் இன்று விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் எங்கள் புனித சந்தியாக பங்கு தந்தையர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய ஆண்டுக்காக இந்த திருப்பணிகளை மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் எங்களுடைய
இதுக்கும் ஒரு